நடக்குது. ஒட்டுமொத்தமாக நான் பணிவாக இருக்கேன்னு சொல்கிறது ரொம்ப சந்தோஷம். அதுவும் என் தம்பி பணிவோடு நான் முத்தம் கொடுத்தது வந்து என்னுடைய பெரிய சந்தோஷம். விஜய் ஒரு நான் தான் சொன்ன ஒரு பெரிய லெஜண்ட் தான் இந்த அந்த லெஜண்டுக்காக நான் வந்து முத்தம் கொடுத்தது வந்து அது அவ்வளோ விமர்சனமாக இருக்குமான்னு தெரியல. மனசுலேருந்து நான் வந்து அது சார் அதெல்லாம் விடாது நான் பேசுகிறேன். ஆக்சுவலாக என் மனசுலேருந்து தான் எதையுமே செய்வேன். ஆக்சுவலாக என் அறிவுலேருந்து எதையுமே செய்ய மாட்டேன். அறிவுலேருந்து செஞ்சது வந்து சினிமா மட்டும்தான். எடிட்டிங் பண்ணும்போது அறிவு, மிச்சப்படி நார்மலாக மனிதர்களோடு பழகும்போது மனசில் தான் பழகணும் நினைக்கிறேன். நான் எப்பொழுதுமே மனசுலேருந்து நான் பழகிறேன். என்னுடைய கேரியர் ஆரம்பித்தது நான் யூத்து. என் தம்பி என்னை அப்படி குழந்தை மாதிரி ஒரு அண்ணன் மாதிரி பார்த்துச்சு. இன்ன வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு மகா கலைஞன், ஒரு நல்ல மனிதன். அந்த மனிதனுடைய கையை பிடிச்சி முத்தம் கொடுத்தது வந்து அப்படி தான் முத்தம் கொடுக்கணும். தலைவணங்கி தான் முத்தம் கொடுக்கணும் ஒரு 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 மனிதன். அவர் ஒரு மகா கலைஞன். சார் 2026 வந்து கப்பு முக்கியம் பிகிலே அப்படின்னா உங்களுடைய ஆதரவு விஜய் அவர்கள் அதெல்லாம் பேசுவாங்க. ஒரு எழுத்தாளர் அதெல்லாம் பேச மாட்டேன். உங்களுக்கும் அந்த விஜய் சாருக்குமான அந்த உறவு என்பது வந்து எந்த வகையில் அதான் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு? உங்களுக்கு தான் தெரிஞ்சிச்சு இல்லை? உங்களுக்கு தான் தெரிஞ்சிச்சு இல்லை? அது ரொம்ப பரிசுத்தமான உறவு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த மேடைகளாகட்டும் நிகழ்ச்சிகளாகட்டும் ஒரு சாதாரணமான ஒரு அவரை பற்றி பேசுவீங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் நடந்த அந்த வெற்றி விழாவில் வந்து ரொம்ப வந்து அவர் மேலே இருக்க ஒரு அபரிமிதமான அந்த அன்பை பற்றி நல்லா வெளிப்படுத்திருந்தீங்க. அது இல்லாமல் பல்வேறு கருத்துக்கள் வந்த நேர்மறையான விமர்சனங்கள் வந்தாலும் எதிர்மறையான விமர்சனங்கள் வந்தாலும் உங்கள் ரெண்டு பேத்துக்கும் இடையிலான அந்த உறவுகள் வந்து எப்படி இருக்கும் அதை நீங்கள் பார்த்தீங்களே. ரொம்ப பார்த்தீங்களே இலக்கியவாசிப்பிலே போய் இது பண்ணிட்டேன். ஒரு வெறிநாய் மாதிரி இருந்துச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு நாளைக்கு உதவ நான் பீத்தவன் கேட்காம இருந்ததே கிடையாது. நான் பாக்கோ பாக் ரொம்ப கேட்க மாட்டேன். நான் வந்து ஷாப்பானோ வந்து ஷூ பைட்டோ கேட்காம நடந்ததே இல்லை. ஸோ இதே இருக்குது. அப்புறம் நான் இப்போ படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதனால் ஒரு சின்ன ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. அந்த அதுக்கப்புறம் இதை நான் பண்ணுறேன்.